உங்களோட பியூட்டி டிப்ஸ் பத்தி கேட்க சொல்லிருக்காங்க அதாவது எப்படி ஹவ் யூ மெயின்டைன் யுவர் பியூட்டி அப்படின்றது ஒரு கேள்வி பியூட்டி டிப்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க பட் ஐ கோ டு அ டெர்மட்டாலஜிஸ்ட் ஸோ அவங்க என்ன சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அதை தான் கேட்டுட்டு நான் பண்றேன் ஐ டோன்ட் லைக் டூயிங் டூ மச் டு மை ஃபேஸ் எனக்கு அவ்வளோ மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப லைக் பிடிக்காது ஒன்னு லைக் ஷூட் பண்ண பண்ண டைம்லனா இன்டர்வியூஸ் அந்த மாதிரி தான் மேக்கப் போட்டுட்டு போயிடுவேன் நார்மலா இருக்கும்போது ஐ டோன்ட் லைக் வேரிங் மேக்கப் சோ மேபி ஒரு லிப் பாம் ஒரு காஜல் கொஞ்சம் ஐ இது பண்ணிட்டு அவ்வளோதான் ஒரிஜினல் இது ஆமா ஓகே ஹேர் கேர் ஐ கேர் டு பண்ணுவேன் பண்ணுவேன் போடுவேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹோம் ரெமிடிஸ்லாம் இருக்குல்ல சில பேர் வந்துட்டு இதெல்லாம் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது ஹோம் ரெமிடிஸ் இப்போ சில இது நான் வந்து இந்த க்ரீம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா நான் இதெல்லாம் போட்டாலே எனக்கு ஃபேஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கடலை மாவு பைத்த மாவு அந்த மாதிரி இல்லை அந்த நான் போட்டு ட்ரை பண்ணேன்னா எனக்கு ஐ கெட் ரேஷஸ் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஹை பிஸ்கிஸ் இது அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்களே பட் இட் டசன் ஒர்க் ஃபார் மை ஸ்கின் ஓகே போடாமல் இருந்தால் பெட்ரு எனக்கு ஸோ ஐ வாஷ் மை ஃபேஸ் ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கு ஐ வாஷ் மை ஃபேஸ் வித் தட் தட் ஆல்சோ டெர்மட்டாலஜிஸ்ட் தான் கொடு கொடுத்துருக்காங்க அதில் வாஷ் பண்ணி ஒரு மாய்ச்சரைசர் இருக்கு ஃபிஷியோ ஆக்டிவ்னு சொல்லிட்டு ஸோ அது நான் யூஸ் பண்ணுவேன் சூப்பர் ஆல் ஐ டூ உங்களுக்கு இந்த ஷார்ட் ஹேர் கம்ஃபர்டபுளாங்க ஏன்னா இந்த சக்கரா பார்க்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு வேற டைமென்ஷன் இருந்துச்சு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த கேரக்டரில் நீங்கள் சூட் ஆன மாதிரி இருந்துச்சு சில இதெல்லாம் வந்து ஒரு இந்த ஃபோர்ஸ் ஃபிட்டாக இல்லை ஸோ அதனால உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஷார்ட் கவர் வந்து இருந்திருக்கா ஸ்கூல் டைம்ஸில் ஸோ அந்த மாதிரி சின்ன வயசில் இருந்துச்சு பட் இன் ஸ்கூல் அண்ட் ஆல் ஐ ஹேட் ஹேர் டில் ஹியர் ஓகே